வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இந்த 2022 எல்லாருக்கும் இனிமையாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக அமையிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்மெச்சூராக இருக்கிற பசங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிடுவாங்க, அதாவது அவங்க கூட இருக்கவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இம்மெச்சூரான பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற இந்த ஆட்டிடியூட், இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை மாற்றிக்கோங்க. நம்பர் ஒன், இம்மெச்சூரான பசங்கக்கிட்ட அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடாக பார்க்கவே முடியாது. அதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி இல்லை பப்ளிக்கும் சரி, நீங்கள் பண்ணது தான் தப்பு, இதனால தான் இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லும் பொழுது கூட கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இதனாலலாம் தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மேலே ப்ளேமிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தான் மேலே இருக்கிற மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக்கும் பிடிக்காது. அதை விட இதே ஆட்டிடியூடை தான் நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்டேயும் காட்டுவீங்க. அப்படி காட்டும் பொழுது அந்த பொண்ணுக்கு உங்களை கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உங்ககிட்ட அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், அதாவது பிடிவாத குணம் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்றைக்கே மாற்றிக்கோங்க. அதாவது உங்கள் சைடில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம். அடுத்த டைம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்காது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பிடிச்ச முயலை கையில் வச்சுக்கிட்டு அங்கேயே தான் நிற்க வேண்டியிருக்கும். நம்பர் டூ, சைல்டிஷ் பிஹேவியர். அதாவது ஒருத்தரோட ஏஜுக்கும் அவர் பண்ணுற விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னடா இது, இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்காரு இவர் போய் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை உடைக்கிறது, உட்காந்து அழுகிறது, எனக்கு அந்த பொருளை கொடுத்தா தான் நான் அடுத்து ஒரு வேலையை பார்ப்பேன் இல்லை உங்ககிட்ட பேசுவேன் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இம்மெச்சூரான பையன்தான். இந்த ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இதை எப்படியாவது எலிமினேட் பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு உங்களை எப்படி ஒரு மெச்சூரான பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஏன் இந்த ஆட்டிடியூடை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க இல்லை கல்யாணமே பண்ணுறீங்க அப்படின்னா இதே ஆட்டிடியூடை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டும் பொழுது கண்டிப்பாக, ஐயோ நம்ம ஒரு தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டோமோ, ஒரு குழந்தை பையனை செலக்ட் பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் நம்மகிட்ட நடந்துக்கிறான், இவ எப்படி நம்மளை ஃப்யூச்சரில் சேஃபாக பார்த்துக்குவான் அப்படின்னு உங்களை விட்டுட்டு தூரமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்பர் த்ரீ, அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். அதாவது ஒரு கூட்டத்தில் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் என்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செகண்ட் கேட்டகரியில் வராங்க, என்னை மட்டும்தான் பார்க்கணும், அதாவது அந்த கூட்டத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அவமானப்படுத்தி எல்லாரோட அட்டென்ஷனையை தான் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமான புத்தி. வேறு இந்த ஆட்டிடியூடு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இதை மாற்றிக்கோங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் பிடிக்கவே பிடிக்காது. காரணம், ஃப்யூச்சரில் நம்மளை இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அசிங்கப்படுத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் எழ ஆரம்பிக்கும். காரணம், பொண்ணுங்களுக்கு எப்பயுமே தான் சுற்றி வந்துட்டு ஒரு பாசிட்டிவான இருக்கிற பீப்புள்ஸை மட்டும்தான் நிறையா இடத்துல பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நெகட்டிவில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபேமை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்ணுங்களுக்கு இந்த ஃபேம் பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட் பிஹேவியர், லோ கான்ஃபிடென்ட் லெவல். தயவு செய்து இந்த ஆட்டிடியூட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படியாவது மாற்றிருங்க. பொண்ணுங்களுக்கு ஒரு பையன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பையனை பிடிக்குமே தவிர, நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஒரு காலங்கள் மாற மாற கண்டிப்பாக உங்களுடைய லோ கான்ஃபிடென்ட் லெவல் அந்த பொண்ணுக்கு தெரியும் பொழுது உங்களை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிப்பாங்க. இந்த லோ கான்ஃபிடென்ட் லெவலை நீங்கள் உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது, இல்லை இன்னொருத்தர் வந்து இதை வெரிஃபிகேஷன் பண்ணணும், அவர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கே ஓகே ஆமாம் நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா
கண்டிப்பாக உங்ககிட்ட லோ கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது. அதை எப்படியாவது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்காவது கொண்டு வாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் கூட உடம்புக்கு ஆகவே ஆகாது. ஸோ ஒரு நார்மலான ஒரு பசங்களுக்கு ஒரு மென்னுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவல் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா மோர் ஈகோ. அதாவது நான் மட்டும்தான், நான் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பொண்ணும் இன்றைக்கி கேட்குற நிலைமையில இல்லை, கேட்குறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க ப்ரிசைஸாக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ தயவு செய்து ஈகோ லெவல் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்கு இருக்கணுமே தவிர ஓவராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடம்புக்காகாது. அதை எப்படியாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு அதை சப்ரஸ் ஆகுது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது வெளியில் காட்டிக்கிறாமல் நீங்கள் கொஞ்ச நாட்கள் வந்து ஒரு நார்மல் நியூட்ரல் மோடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஈகோ அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக நீங்கள் கடந்துட்டு போக ஆரம்பிக்கலாம். அடுத்த முக்கியமான ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி. ஒரு சில பசங்க எதுக்கெடுத்தாலும் இன்னொருத்தரை நம்பியே இருப்பாங்க. ஈவன் ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால போக முடியாது. இந்த மாதிரியான பசங்களும் இம்மெச்சூர் கேரக்டகரியில் வர்றாங்க. இந்த மாதிரியான பசங்களையும் பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. காரணம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை நீங்கள் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுடைய சொந்த காலில் உங்களால் நிற்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. இந்த ஆட்டிடியூட்லேருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தனியாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து சாதிக்கவும் முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா புவர் பிளானிங் ஸ்கில். அவங்களுடைய லைஃப்பை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது. நான் என்ன ஆக போகிறேன், நான் என்ன தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட அவங்கக்கிட்ட இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பிளான் பண்ணாமல் வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் ஈஸியாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. உங்களுடைய லவ் லைஃப், அதாவது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, ஆரம்பத்தில் இருக்கிற அந்த 1 மந்த் வேணால் உங்களுடைய பிளானிங்கை அந்த பொண்ணு கேட்காமல் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு நினச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பிளான் என்ன, எப்படி நீ வந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற, என்ன எப்படி நீ சேஃபாக வச்சுக்கிற போகிற அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. உங்களுக்கு லைஃப்பை பற்றிய ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லை அப்படின்னா நீங்களும் இம்மெச்சூரான பசங்க கேட்டகரியில் தான் வரீங்க. அப்படி இருக்கிற பசங்களையும் கண்டிப்பாக பெண்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. இன்கேஸ் பிடிச்சாலும் உங்களுடைய லவ் வந்து ஒரு லாங் டேர்மில் போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே ப்ரோ, நான் எப்படி இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மூலமா மட்டும்தான் ஓவர் கம் பண்ண முடியும். நிறைய படிங்க, நிறைய பேர்கிட்ட பழகுங்க, மனசு விட்டு பேசுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு உங்களே பயந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அதே ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.